வேலைக்கு போய்விட்டு களைத்து போய் வீடு திரும்பினான் கணவன். குளித்தான், ஒரே பசி, சாப்பிட அமர்ந்தான். அவன் முன்னே சூடான சோறு, குழம்பு, ரசம், அவியல், பொரியல், கூட்டு, ஊறுகாய் எல்லாம் இருந்தன. மனைவி சமையலறையில் இருந்தாள். கணவன் தட்டில் சோற்றை எடுத்து வைத்தான். குழம்பை ஊற்றப் போனவன் அதிர்ந்தான். குழம்பில் காயோடு சேர்ந்து ஒரு புழு மிதந்து கொண்டிருந்தது. அவன் கண்கள் சிவந்தன. அடியே என்று கத்தினான். மனைவி ஓடி வந்தாள். என்னடி புளிக்குழம்புன்னு சொன்ன, புழு மிதக்கிறதே என்று கத்தினான். மனைவி குழம்பில் மிதக்கும் புழுவை பார்த்துவிட்டு கணவனையும் பார்த்தாள். அதனால் என்ன, புளிக்குழம்பு என்பதை புழுக்குழம்பு என்று வச்சுக்குங்க என்றாள் அமைதியாக. கோபத்தில் இருந்த கணவன் அவள் பேசியதை கேட்டு சிரித்து விட்டான். கன்ஃபியூஷியஸ் இந்த கதைக்கு இனமாக தன் தத்துவத்தை இப்படி கூறுகிறார். சிரிப்பு என்பது மனிதனுக்கு மட்டுமே கிடைத்திருக்கின்ற தனிச் சலுகை. மனிதனைத் தவிர வேறு எந்த உயிர்களுக்கும் நகைச்சுவை என்ற இந்த தனி கொடையை இயற்கை அளிக்கவில்லை. நோய், துன்பம், கவலை ஆகியவற்றை எளிதில் நீக்கும் விலைமதிப்பில்லாத இலவச மருந்து சிரிப்பு ஒன்றே. சிந்தித்தால் சிரிப்பு வரும், சிந்தித்தால் சிறப்பும் வரும். சிரிப்பு பற்றி வைரமுத்து அவர்கள் இப்படி எழுதுகிறார். வாழ்க்கை பூட்டியே கிடக்கிறது. சிரிப்பு சத்தம் கேட்கும் போதெல்லாம் அது திறந்து கொள்கிறது. வாழ்வின் மீது இயற்கை தெளித்த வாசனை தைலம் சிரிப்பு. எந்த உதடும் பேசத் தெரிந்த சர்வதேச மொழி சிரிப்பு. உதடுகளின் தொழில்கள் ஆறு: சிரித்தல், முத்தமிடல், உண்ணல், உறிஞ்சல், உச்சரித்தல், இசைத்தல். சிரிக்காத உதடுகளுக்கு முன் சொன்ன ஐந்தும் இருந்தென்ன, தொலைந்தென்ன? தருவோன் பெறுவோன் இருவருக்கும் இழப்பில்லாத அதிசய தானம்தானே சிரிப்பு. சிரிக்க திறக்கும் உதடுகள் வழியே துன்பம் வெளியேறுகிறது. ஒவ்வொரு முறை சிரிக்கும் போதும் இருதயம் ஒட்டடையடிக்கப்படுகிறது. சிரித்து சிந்தும் கண்ணீரில் உப்புச்சுவை தெரிவதில்லை. முள்ளும் இதுவே, ரோஜாவும் இதுவே. சிரிப்பு இடம் மாறிய முரண்பாடுகளே இத்திகாசங்கள். ஒருத்தி சிரிக்கக்கூடாத இடத்தில் சிரித்து தொலைந்தாள், அதுதான் பாரதம். ஒருத்தி சிரிக்க வேண்டிய இடத்தில் சிரிப்பை தொலைத்தால் அதுதான் ராமாயணம். எந்த சிரிப்பும் மோசமானதில்லை. பாம்பின் படம் கூட அழகுதானே. சிரிப்பொழிக்கும் வீட்டு திண்ணையில் மரணம் உட்கார்வதே இல்லை. பகலில் சிரிக்காதவர்களுக்கெல்லாம் மரணம் ஒவ்வொரு சாயங்காலமும் படுக்கை தட்டி போடுகிறது. ஒரு பள்ளத்தாக்கு முழுக்க பூ பூக்கட்டுமே, ஒரு குழந்தையின் சிரிப்புக்கு ஈடாகுமா?